வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மாணவம் பாரதே பகவத்கீதா புராணேஷு ச வைஷ்ணவம். இந்த ஸ்லோகம் எந்தெந்த இதிகாச புராணங்களில் எதது சிறப்பான பகுதி என்று சொல்லுகிறது. வேதங்களுக்குள்ளே புருஷ சூக்தம் சிறந்த பகுதி, தர்மசாஸ்திரங்களுக்குள்ளே மனு தர்மசாஸ்திரம் உயர்ந்தது, புராணங்களுக்குள்ளே ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு தனிச்சிறப்பு. அதைப்போல் பாரதம் 1.5 லட்சம் ஸ்லோகங்களிலே பகவத்கீதை உயர்ந்த பகுதி. பால் நிறையா இருக்கும், அடுப்பில் ஏற்றினோம்னா திரட்டு பால் குறைச்சலாக தான் கிடைக்கும். ஆனால் பாலை விட திரட்டு பால் இனிப்பாக இருக்கும், நன்னா இருக்கும். அதைப்போல தான் பாரதத்தை முழுக்க திரட்டி பார்த்தால் 2 முக்கியமான பகுதிகள் கிட்டும். ஒன்று பகவத்கீதை யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் உபதேசிக்கப்பட்டது, மற்றொன்று ஸ்ரீ விஷ்ணு சாஸ்திரநாமம் 10வது நாள் யுத்தத்தில் பீஷ்மாச்சாரியர் அடிபட்டு சரதல்பத்திலே விழுந்த பிற்பாடு தர்மபுத்திரன் முதலானோர் அவரிடத்திலே போய் உபதேசம் பெற்றுக்கொண்டது. ஒன்று கண்ணனே சொன்னது, மற்றொன்று கண்ணனை பற்றி ஒரு ஞானி பேசியது. எப்போ கீதைக்கு அப்புறம் சஹஸ்ரநாமம் இருக்கோ 2வது உயர்ந்ததுன்னு ஒரு சட்டம் உண்டு. முதல்ல ஒரு சட்டம் போடுறார், அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து இன்னொரு சட்டம் அரசாங்கத்தில் கொண்டாள்னு வச்சுங்கோ, கீழே இருக்கிறது எல்லாத்தையும் தாண்டி இதுதான் செல்லுபடி ஆகும் அப்படின்னு எழுதுகிறாளும் இல்லையோ. அதைப்போல் பகவத்கீதைக்கும் பிற்பாடு சஹஸ்ரநாமம் சொல்லப்பட்டிருக்கிறபடியால் கீதா சரம ஸ்லோகத்தில் சொன்ன அர்த்தத்தை விட 18 அத்தியாயங்களில் இருக்கிறத விட சுலபமான உயர்ந்த வழி சஹஸ்ரநாமத்திலே சொல்லப்பட்டிருக்கும். கீதையாகட்டும் சஹஸ்ரநாமமாகட்டும் ஒரே கருத்தைத்தான் சொல்ல வந்தன. ஒரு ஜீவனும் தான் ஆறுன்னு தெரிஞ்சுக்கணும், பகவானுக்கு அடிமைன்னு புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பிறந்த பயன் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவது என்று தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். அந்த கைங்கரியம் எந்தெந்த வகைப்பட்டதாகவும் இருக்கலாம், காய்கமாகவோ வாச்சிகமாகவோ மானசிகமாகவோ எப்படியும் கைங்கரியம் செய்யலாம். அதில் வாச்சிகமான கைங்கரியத்தை தான் சஹஸ்ரநாமம் சொல்லிது. பகவானுக்கு புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுறோம், திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம் இல்லையோ, நாம சங்கீர்த்தனத்தை தான் சஹஸ்ரநாமம் சொல்லித்து. ஒருத்தர் விடாமல் சஹஸ்ரநாமத்தை சொல்லிட்டு வந்தால் நீங்காத செல்வம் நிறையும். அதே போல் பகவத்கீதையின் அர்த்தங்களை விடாமல் நம்ம மனசில் அனுசந்தானம் பண்ணிட்டே வந்தால் ரஜோகுண தமோகுணங்களை தாண்டி சத்தகுணத்தை வளர்த்து கொள்ளுகிறோம். ஆக பகவத்கீதையினால் நாம் என்ன தெரிஞ்சுட்டு வாழ்க்கை எப்படி முன்னேறும்னால், ஒரே ஸ்லோகம்தான் முக்கியம், சுகதுக்கே சமய கிருத்வா லாபாலாபௌ ஜயாஜயௌ தஸ்மாத்து யுத்தாய யுத்தஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. அர்ஜுனா, சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக ஏற்றுக்கொள், லாபத்தையும் நஷ்டத்தையும் சமமாக பழகிக்கொள், வெற்றி தோல்விகளை சமமாக ஏற்றுக்கொள், சண்டை போடணுங்கிறதுக்காக உன் ராஜ்யத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்காக செய், ராஜ்யத்தை ஆளணும் சுகபோகத்தை அனுபவிக்கங்கிறதுல கண்ணை வைக்காதே, பிரஜைகளை ரட்சிக்கணுங்கிறதுக்காக ஏற்றுக்கோ, ரெண்டையும் சமமாக பாவித்து கொள்ளுவாய் என்று கண்ணன் உபதேசித்தார். இந்த உபதேசம் கீதையினுடைய ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில் தான் மகாபாரதத்தில் நிறைய அர்த்தங்கள் உபதேசங்கள் காணப்படுகின்றன. இப்போ நாம் பார்த்தது 1.5 லட்சம் ஸ்லோகத்தை திரட்டி எடுத்தால் கீதை கிடைக்கும்னு. கீதையும் திரட்டி எடுத்தோம்னால் அதிலேயே மற்ற ஸ்லோகங்களெல்லாம் தள்ளுட்டு உயர்ந்த கருத்து நமக்கு வேண்டியதை எடுத்துக்கணும்னால் இது ஒரு ஸ்லோகம். சுகதுக்கே சமய கிருத்வா லாபாலாபோ ஜயாஜயோ தஸ்மாத்து யுத்தாய யுத்தஸ்வ சண்டையிடணுங்கிறதுக்காக செய், லாபத்துக்கோ நஷ்டத்தையோ அதை கண்டு துக்கப்படாதே சோகப்படாதே ஏன்னு அர்ஜுனன் கேட்குறார். கண்ணன் அதுக்கு அழகாக பதில் சொல்கிறார்,
மாத்ரா ஸ்பரிசாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயின அனித்யாக தான் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. இது ஒரு அழகான ஸ்லோகம். மாத்ரா ஸ்பரிசாஸ்து, உடம்பில் நமக்கு எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுறதொல்லியோ, வாழ்க்கையிலையும் ஏற்றத்தாழ்வுகள் வந்து கொண்டே இருக்கிறதொல்லியோ, அந்த பற்றுவதில் நமக்கு உறுதி ஏற்படணுமொல்லியோ, அதனால தான் கண்ணன் நேரையே இருந்து அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். மாத்ரா ஸ்பரிசாஸ்து கௌந்தேய சீத உஷ்ண சுக துக்கதாக, குளிர் வெப்பம் சுகம் துக்கம் இவற்றை கொடுக்கக்கூடியவை மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் சில பேர் வழக்கம் என்ன தெரியுமோ, அர்ஜுனா குளிர்ந்தால் குளிர்காலம் கஷ்டம்னுவா, வெயில் அடித்தா வெயில் தொந்தரவு அதிகமாக இருக்குன்னுவா, மழை பெஞ்சு கொடுத்துன்னா வெளியிலேயே போக முடியல மழைன்னுவா, மழை இல்லாத படுத்துனா இப்படி என்ன பஞ்சம் தலைவிரிச்சாடுறதே கூடவே கூடாதேன்வா. எதுவுமே ஆகாது அர்ஜுனா அவளுக்கு. ஆனால் லோகங்கிறது இயற்கைக்கு உட்பட்டு தான் நடக்கும். ஆணைப்படி ஏதோ ஒன்று லோகத்தில் நடந்து தான் ஆகணும். அதை விட்டுட்டு புதுசு புதுசாக நமக்கு வேண்டியது மட்டுமே நடக்குமா? அதனால் இயற்கையிலே மாறுதல்கள் நிகழும், அதை பொறுத்து கொள்ள பழகிக்கொள். மாத்ரா ஸ்பரிசாஸ்து கௌந்தேய. அர்ஜுனன் கேட்டான், அதெல்லாத்தையும் மாற்றி எனக்கு பிடிச்சாப்பிலேயே நான் ஆக்கிவிடக்கூடாதா? அந்த மாதிரி ஆக்கிக்கணும் நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்குமோ இல்லையோ. எனக்கு எத்தனை நாள் மழை பெய்யணுமோ பெய்யட்டும், எத்தனை நாள் வெயில் அடிக்கட்டுமோ அடிக்கட்டும். இதை போல ஒரு யுத்தத்தும் போது நகழ்ந்துடுத்து கண்ணன் குதிரைகளை ஓட்டிகிட்டே போகிறார். அவசரம் அவசரம் அர்ஜுனன் அவசரப்படுறார். அபிமன்யுவை கொன்றவனை இன்று மாலை பொழுதுக்குள் அழித்து விடுவேன் அர்ஜுனன் சூளுரைத்தான். சூரியனானா இறங்கிட்டு வரார். மணி 4:45, இன்னும் 1.5 மணி தான் யுத்தத்துக்கு இருக்குது. அதுக்குள்ளே அர்ஜுனன் அவசரப்படுத்துகிறார். ஆனால் அன்றைக்கு முழுக்க ஓடி ஓடி குதிரைகள்லாம் களைச்சி போச்சு. கண்ணன் தேரை நிறுத்தி விட்டார். அந்த தேர்க்கால்லேருந்து குதிரைகளை அவுத்து விட்டுட்டார் கண்ணன். அதனுடைய குதிரனுடைய தலைமையிற்று எல்லாத்தையும் தடவி விட்டு அதுக்கு வேண்டிய ஆசுவாசப்படுத்தி, ஒரு 1:30 ஆகும் அர்ஜுனா நெல் என்று கண்ணன் சொல்லிவிட்டான். அர்ஜுனன் பறந்தான். அது எப்படி நிற்க முடியும், இப்போ எனக்கு ரொம்ப முக்கியமான நாள், உடனே இந்த குதிரை ஓடணும்னா. கண்ணன் சொன்னார், இயற்கையை உன் இஷ்டத்துக்கு வளைக்கிறதுக்கு முயற்சி செய்யாதே, அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். அதன் குறுக்க நீ போய் ஏதானும் மாத்திரத்துக்கு பார்த்தே, இயற்கையின் பாதிப்பு சுற்றுச்சூழலில் எவ்வளவு ஏற்படுமோ அது சொல்லணாத துயரத்தை கொடுக்கும். இன்றைக்கி நன்னா அதை நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம இஷ்டத்துக்கு இயற்கையை வளைக்க பார்க்குறோம், அது எங்கெங்கே என்னென்ன ஆபத்துக்களை கொடுக்கணுமோ அது எத்தனையோ வகை. அதுதான் கண்ணன் சொன்னார், குதிரைகள் எல்லாரையும் ஓ இஷ்டத்துக்கு வளைக்காது அர்ஜுனா, உனக்கு சீக்கிரம் யுத்தம் பண்ணுற சாமர்த்தியம் இல்லை. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 நாளில் முடிச்சிருவேன், 1/2 நாளில் முடிச்சிருவேன்னு சொன்னேன். நான் அதை நம்பிட்டு உனக்கு தேரோடியாக இருக்கலாங்கிறதுக்காக வந்தேன். ஆச்சு, நாள் ஓடிண்டே போகிறது, இது வரைக்கும் ஒன்று நீ யுத்தத்தை முடிக்கிறதாவே தெரியல, யாரை பார்த்தாலும் உறவுக்காரா நண்பர்கள் நான் எப்படி அடிப்பேன் அப்படின்னு பயந்து கொண்டே இருக்கிறாய். இதுக்கு நடுவில் குதிரைகளை எதுக்காக நீ குத்தம் சொல்கிற, அதுகள் எப்படி ஓடுமா அப்படி தான் ஓடும் என்று நிதானப்படுத்தி அர்ஜுனனை புரிய வைத்தான். அத்தனை ஆபத் தசையிலேயும் யுத்த பூமிக்கு நடுவிலே கூட நிகழ்வது எப்படி ஏற்படுமோ அப்படித்தான் நடக்கும். சுகமோ துக்கமோ லாபமோ அலாபமோ ஜெயமோ அபஜயமோ இதெது ஏற்படும் போது ஏற்பட்டுண்டு தான் இருக்கும். அர்ஜுனா நீ ஒரு கேள்வி கேட்டப்பாரு, நான் வேணால் எல்லாத்தையும் வளைச்சு என் ஆசைக்கு தகுந்தா போல லோகத்தில் வச்சு நோட்டுமா, முயற்சித்துப்பார். நான் ஜகத்தையே சிருஷ்டித்தவன், என் ஆசைப்படி பக்தன் நடக்கணும்னா நீங்களே நடக்க மாட்டேங்கிறீள், கடைசியில் நீங்கள் நினச்சபடிலாம் நீங்கள் நடந்துட போறீளா. பகவானுக்கு ஆசை அவன் சொல்படி பக்தாள் கேட்டு பக்தி பண்ணி மோட்சத்துக்கு போகணும்ட்டு அவரும் எத்தனையோ உபதேசித்து பார்க்கிறார். ஆனால் ஆழ்வார் சாதித்தார், முன்னீர் ஞாலம் படைத்த என் முகில்வண்ணனே, அன்னாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன், நீ கொடுத்த சாஸ்திரத்தின்படி நான் வாழ்ந்திருக்கணும், ஆனால் விட்டுட்டேன். நீ சரீரம் கொடுத்தியோ இல்லையோ, அது இழுத்தெழுப்புக்கெல்லாம் போனேன், ஐம்புலன்கள் இழுத்தெழுப்புக்கு நான் போனேனே தவிர சாஸ்திரம் சொன்னபடிக்கு போகாமல் இருந்து விட்டேன். ஆகையால் நாமே பகவான் சொன்னபடி கேட்கறதில்லை. சர்வேஸ்வரன் சர்வநியந்தா, அவர் இஷ்டப்படியே நம்ம கேட்க மாட்டேங்கிறோம்னால் நம்ம இஷ்டப்படி இந்த லோகம் எங்கேயானு நடந்துட போகிறதா? அது நடக்காது அர்ஜுனா. உன் இஷ்டத்துக்கு லோகத்தை வளைக்க முடியாது. யோசித்துப்பார், உன்னால் ஒரு விஷயத்தை பாதிப்பு ஏற்படுத்தி அதை மாற்ற முடியுமானால் முயற்சி செய். இப்போ ஓஹோன்னு மழை கொட்டின்றே இருக்குது, இல்லை பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுறது, நான் புகார் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஏதான் நடந்துட போகிறதா? ஆகாது. அந்த நிலையை மாற்றுறதுக்கு என்னால் ஏதானும் பண்ண முடியுமா? முயற்சித்துப்பார். அப்படி பண்ணும்போதும் கூட இது நாம் பண்ணே அது நடந்துட போகிறதுங்கிற எண்ணத்தோடு பண்ணக்கூடாது. ஏன்னா தன்னடையே எத்தனையோ நல்லது நிகழும், அதை பகவான் தான் நடத்தி ஆகணும்.
ஆனால் நாம் அதுக்கு குறுக்க எப்படி உபயோகப்படுறோம் தெரியுமோ? இப்போ பாரதத்திலே பாண்டவர்கள் இத்தனை தூரம் கட்டப்படுறாளே, மறைந்திருந்து ஒரு சைரந்திரியோ ஒரு பிருகன்னலையோ இப்படிலாம் படணுமா? எத்தனை புண்ணியம் பண்ணியிருந்தால் தர்மத்தில் அவளுக்கு சிந்தனை இருந்திருக்கும்? அவ்வளவு வசந்த பஞ்ச பாண்டவாளாக பிறந்துட்டு இத்தனை கஷ்டப்படுறாளோ இல்லையோ? அப்போ பகவான் தானே கஷ்டம் கொடுத்தார். அதை நம்ம சொல்லலாம், இதை வரை தர்மபுத்திரன் சொல்ல மாட்டேங்கிறான். அவன் தான் சொல்லியிருக்கணும், உண்மையாக புகார் பண்ணியிருக்க வேண்டியது தர்மபுத்திரன். ஆனால் அவன் அதை பேசுவதே கிடையாது. நாங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், நாங்கள் கஷ்டப்படுறோம், அதுதான் உண்மை. அதனால் யாரோ பண்ணத்துக்காக நாம் கஷ்டப்படுறோம்னுட்டோ, நாம் பண்ணத்துக்காக இன்னொருத்தர் கஷ்டப்படுவான்னுட்டோ, அல்லது இது எதையுமே என்னதில்லை, பகவான் கஷ்டத்தை என் தலையில் திணிச்சுட்டார் அப்படிங்கிற வாதமோலாம் ஒரு நாளும் ஏற்படாது. கண்ணன் இங்கே தெரிவிக்கிறார், அர்ஜுனா என்னமோ எல்லாத்தையும் வளைச்சிருவேன் எல்லாத்தையும் வளைச்சிருவேன்னு இருக்கியே, முதல்ல உனக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தின் ஞானத்தையும் சரியாக உபயோகப்படுத்தி கொள். அப்போ இன்றைக்கி நாம் ஒரு காரியம் நன்னா பண்ணியிருக்கோமா, அது நம் முயற்சியால் தான் நடக்கிறது. இது சொன்னாலே அப்போ அகங்காரம் இல்லையோ? எம் முயற்சியால் தான் ஒன்று நடந்திருக்குன்னு சொன்னால் அது செருக்கல்லவா? ஆகாது. ஏனெனில் இந்த முயற்சி செய்யறதுக்கு வேண்டிய சரீரத்தை பகவான் தானே கொடுத்தார், முயற்சிக்கு வேண்டிய ஞானத்தை பகவான் தானே கொடுத்தார். அப்போ ஆதாரமான தேவையானதெல்லாம் பகவான் கொடுக்குறார், அதை வச்சுருந்து என் ஞானத்தை உபயோகப்படுத்தி நான் நல்லதனமாக பயன்படுத்தணும். அங்கே தான் என்னுடைய முக்கியமான பகுதி வந்துவிடுறது. அதனால் நம்ம பகுதியே இல்லாமல் லோகத்தில் நடத்திடணும், அது இயலாது. நம்ம முயற்சி, நாம் எடுக்க வேண்டிய பயனை நாம் செஞ்சு தான் ஆகணும். பகவான் அதுக்கு வேண்டிய சாமக்ரிகள், அதுக்கு வேண்டிய அனைத்து அடிப்படை தேவைகளையும் பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆஹா அர்ஜுனா, உனக்கு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை கொண்டு நீ நன்னா முயற்சி பண்ணிக்கோ. ஒரு தேக ஆரோக்கியம் ஒழுங்கா இல்லை, ஏதோ உடம்பு சரியில்லாத படுத்துன்னு வச்சுங்க. யார் கஷ்டப்பட்டாலும் யார் நன்னா இருந்தாலும் உடனே நேர தெய்வத்தை குறை சொல்கிறதுக்கு போகவே கூடாது. தர்மபுத்திராதிகள்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னா விராட பருவத்தில் மறைஞ்சு வாழணுமா? இவா எப்பேற்பட்ட ராஜாக்கள் சக்கரவர்த்திகளாக இருந்திருப்பா, மொத்த பேர் இப்போ மறைஞ்சி போய் ஒருத்தர் குதிரைகளை பார்த்துக்கிறார், ஒருத்தர் பசுக்களை பார்த்துக்கிறார், ஒருத்தி தலவாரி பின்னி விட்டுருக்கா. இவளுக்கு 100 பேர் தலவாரி பின்னிட்டு இருந்தா நேத்தி வரைக்கும், ஆனால் இன்னிலேருந்து இவர் போய் சுதேஷ்னா ராணிக்கு தலவாரி பின்னிட்டு இருக்கா. அதத்தனை வருத்தத்தோட திரௌபதி போய் பீமசேனன் இடத்திலே சொல்ல, அப்புறம் பீமசேனன் கீச்சகனை வதம் பண்ணான்னு நேற்று சரித்திரம் பார்த்தோம் இல்லையோ. கதை பாகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு அடுத்த சந்தேகம் என்ன வந்துடும், இவ்வளவு நல்லவர்கள் போய் இப்படி துன்பப்படுவார்களான்னா. இந்த வாழ்க்கை சம்சாரத்தில் இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்கும், அதை தடுக்கிறதுக்கு நம்மளால் முடியவே முடியாது. நாம் என்னென்ன கர்மங்களை பண்ணியிருக்கோமோ, இப்போ போன பிறவியில் ஒரு புண்ணியம், அதுக்கு முன் பிறவியில் ஒரு புண்ணியம், ஏதோ பண்ணியிருக்கோன்னு வச்சுங்கோ, அந்த புண்ணியத்தோடு இப்போ நாம் என்ன சுகத்தை அனுபவிக்கிறோமோ அதை நேரடியாக தொடர்பு படுத்த இயலாது. நிறைய புண்ணியங்கள் இருக்குது, நிறைய பாபங்கள் இருக்குது. அது என்ன வேலை தெரியுமா பார்க்கும், புண்ணிய பாபத்துக்கு தகுந்தா போல் ஒரு பிறவியை கொடுத்துரும், சரீரத்தை கொடுத்துரும். நாம் பிறந்திருக்கிற இடத்துல மாறி மாறி சுகதுக்கங்களை அனுபவிச்சுட்டே இருப்போம். ஏன்னா எந்தெந்த புண்ணியத்துக்கு எந்தெந்த பாபம், எந்தெந்த புண்ணியம், எந்தெந்த சுகதுக்கம்னு நம்மளால் சேர்த்து பார்க்குறதுக்கே முடியாது. அது தெரிஞ்சாதானே சுவாமி நாங்கள்லாம் திருப்தியாக இருப்போம். நான் எந்த புண்ணியம் பண்ணத்துக்கு இப்போ சுகத்தை அனுபவிக்கிறேன், எந்த பாவம் பண்ணுறதுக்கு இப்போ துக்கத்தை அனுபவிக்கிறேன், இதை மட்டும் பெருமாள் ஒரு கணக்கு போட்டு நித்தியம் காத்தால் எங்ககிட்ட சொல்லிட்டார்னா, அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஒழுங்காக இருந்துப்போம் இல்லையோன்னா, அதை அவர் பண்ணுறதே இல்லை. புண்ணியம் பண்ணால் சுகப்படுவே, பாபம் பண்ணால் துக்கப்படுவே, இவ்வளவு தான் அவர் எழுதி வச்சுட்டாரே தவிர, நீ எந்தெந்த புண்ணியத்துக்கு எந்தெந்த சுகதுக்கம்னு அவர் போட்டிருக்காரா? ஏன் அதை தெரிஞ்சிக்க வேண்டாமாண்ணா? நாம் படுற சுகதுக்கங்கள் என்னென்ன பாவவசத்தாலே புண்ணியவசத்தாலேங்கிறது முக்கியம் இல்லை. சுகதுக்கப்பட்டுருக்கும், படப்பட பாவ புண்ணியங்கள் குறையும், கர்மங்களை தொலைச்சுட்டு மோட்சத்துக்கு போகணுங்கிறது முக்கியம். அப்போது இந்த குற்றமெல்லாம் யாருதுன்னா, ஆடும்போது சொக்கட்டான தப்பாக ஆடினது குற்றம், அவ்வளவு தான் இத்தனைக்கும் காரணமே தவிர, இதை விட்டுட்டு பகவான் தப்பு பண்ணிட்டார் பகவான் தப்பு பண்ணிட்டார்னா, அப்போ அவர் தப்பே பண்ணலையான்னா, சொக்கட்டான ஆடுற சரீரத்தை தர்மபுத்திரனு கொடுத்தாரோ இல்லையோ, அது ஒன்று தான் தப்பு, அதையே கொடுக்காத இருந்திருக்கலாமே. இப்போ அடுத்த புகார் என்ன வந்துடும்னா, சுவாமி எங்களை படைக்காமலே இருந்திருந்தால் நாங்கள் எல்லாருமே நிம்மதியாக இருந்திருக்கோமோ இல்லையோ. பெருமானுக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் விளையாட்டுன்னு கேள்விப்படுறோம். இன்புறும் இவ்விளையாட்டுடையான்னு அழ்வாருடைய பாசுரம், வீட்டை பண்ணி விளையாடும் விமலந்தன்னை கண்டீரே நாட்டை படையன்னு அயன் முதலா தந்த நளிர் மாமலர் உந்தி. நாச்சியார் திருமொழியிலே கடைசியில் ஆண்டாள் சாதிக்கிறாள், இந்த ஜகத்தை படைத்து படைத்து பகவான் விளையாடுகிறார். பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் சொல்கிறார், லோகவத்து லீலா கைவல்யம், கேவலம் பகவானுடைய லீலைக்காகத்தான் லோகம். தமிழில் சுத்தமாக கம்பநாடர் தெரிவித்தார், உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலபெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர்,
அன்னவர்க்கே சரண் நாங்களே, தாம் உளவாக்கலும் நீங்களா விளையாட்டுடையாரவர், படைத்தல் காத்தல் அழித்தல விளையாட்டாக பகவான் கொண்டிருக்கிறான். அப்போ நமக்கு பெரிய சந்தேகம் வந்துடும், நான் தான் இவருக்கு விளையாடுறதுக்கு பொம்மை கிடச்சேனா? இவர் விளையாடணும்னா யாரையான வச்சு விளையாடக்கூடாதோ? என்னை படைச்சுட்டு துன்பம் கொடுத்துட்டு இவருக்கு என்ன சுவாமி விளையாட்டுனால் அவர் விளையாட்டு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். இந்த சரீரமே நமக்கு கொடுக்கலை அப்படின்னா நாம் எல்லாரும் என்ன தெரியுமா ஆயிருப்போம், எல்லாம் அச்சித விசேஷித்தானு பிரளய சீமனின்னு பராசரப்பட்டு சாதிக்கிறார். பிரளய காலத்தில் அச்சித்தும் சித்தும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குமா? இதெல்லாம் அச்சித்து, உயிரற்றவை ஞானமற்றவை. இதெல்லாம் சித்து ஜீவாத்மா, ஞானமுடையவை. ஞானம் இருக்கிற ஜீவாத்மாவுக்கும் ஞானமற்ற அச்சேதனத்துக்கும் வேறுபாடே இல்லாமல் சமமாக கடப்போம் பிரளயத்திலே. அந்த சமயத்தில் நம்மால் கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் சரணாகதி ஒன்றுமே பண்ணுறதுக்கு முடியாது. பெருமாள் பிரளயத்தோடையே விட்டிருந்தார், நமக்கு சரீரமே கொடுக்கலன்னா கர்மங்களை தொலைத்து கொண்டு மோட்சத்துக்கு போவதற்கு வழியே இருந்திருக்காது. இவன் மோட்சத்துக்கு போனமே திரும்ப பிறந்து அல்லல் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெருமாள் நமக்கு சரீரத்தை கொடுக்குறார். ஆனால் கொடுத்ததை வாழ்ந்தத்தை ஒழுங்காக உபயோகப்படுத்தணும் இல்லையோ, அதை தப்பு தப்பாக உபயோகப்படுத்திட்டு அனாதி காலமாக கர்மங்களை சேர்த்து கொண்டு வருகிறோம். அப்போ அவர் நல்லெண்ணத்தோடே கொடுக்க நாம் அதை தவறான வழியில் பயன்படுத்துகிறோம். அப்போ அவர் எதுக்கும் காரணம் இல்லையான்னா கொடுத்தபடியால் காரணம்னு சொல்லலாமே தவிர அதற்கு மேல் அவர் ஒரு நாள் விசேஷ காரணமாக ஆகவே மாட்டார். சாமானிய காரணமாக தான் பகவான் இருப்பார், விசேஷ காரணமாக என் செயல்கள் தான் இருக்கும். ஒரு நிலம் இருக்குது, அதில் எல்லா இடத்துலையும் விதைய உழவன் விளைக்கிறார், தண்ணீர் ஊற்றுகிறார், பக்கத்தில் எரு போடுறார், எல்லாத்தையும் அவர் பண்ணுவார். ஆனால் ஒரு ஒன்று ஒரு மாதிரி வளர்றது, இன்னொன்று சுமாராக வளர்றது, இன்னொன்று ஓஹோன்னு வளர்றதோ இல்லையோ. ஒரே உழவன், ஒரே பூமி, ஒரே தண்ணீர், இந்த மூணுமே சாமானிய காரணம். இது மூணும் பொதுவான காரணம். உழைக்கிற உழவனோ விதைக்கப்பட்ட பூமியோ அல்லது தண்ணீரோ இது இத்தனையும் பொது காரணம். அப்போ ஒரு மரம் நன்னா வளர்ந்துருக்கு, ஒரு மரம் சுமாராக வர்றது எது காரணம் தெரியுமா? விதை காரணம். அதுதான் விசேஷ காரணம். அந்தந்த விதையின்படி தான் அந்தந்த மரம். பூமி மொத்தம் பொது தான், எல்லா இடத்துலையும் தண்ணீர் பொது தான், எரு பொது தான், உழவன் பொது தான். ஆனால் பொதுவானவன் எல்லா இடத்துலையும் நன்னா உழைச்சிருந்தாலும் அந்தந்த விதையின்படி தானே அது அது நன்னா இருக்கும். அதை போல் பகவான் பொது காரணம், இந்த லோகமே பொது காரணம், என்னுடைய கர்மம் தான் விசேஷ காரணம். நான் தான் எப்படி செஞ்சிருக்கேனோ அததுக்கு தகுந்தா போல தான் என் வாழ்க்கை. இன்னொருத்தருடைய கர்மத்தின் வழியெல்லாம் நமக்கு ஒன்றும் ஏற்படாது. நம்ம கர்மத்தின்படி இன்னொருத்தருக்கு ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுவிடாது, ரெண்டுமே நடக்காது. நாம் என்ன பண்ணியிருக்கோமோ அதுதான். இதில் உங்களுக்கு உடனே சந்தேகம் வந்துடும், அப்போ பிதிருஷாபத்தாலே பித்திருக்கள் பண்ண கர்மம் நம்மளை பாதிக்கிறதுன்னு சொல்கிறாளே, என்னதுன்னா அவள் பண்ணியிருக்கிற கர்மங்கள் நம்மளை பாதிக்க போகிறதில்லை. கர்மங்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறா, நியத்த கர்மம்னு ஒன்று, அநியத்த கர்மம்னு ஒன்று. நியத்த கர்மம்னால் முடிவு செய்யப்பட்டு விட்டது, இந்த கர்மத்துக்கு இந்த முடிவுங்கிறது நிச்சயப்படுத்தியாச்சு, அதை மாற்றுறதுக்கு நம்மளால் முடியாது. இதே போல் பரீட்சித்து மகாராஜனை தக்ஷகங்கிற பாம்பு கடித்து ஏழாவது நாள் உயிர் பிரியும், ரிஷிகுமாரன் சாபம் போட்டான் இல்லையோ, நீங்கள்லாம் பாகவத புராணம் தொடக்கத்தில் கேள்விப்பட்டிருப்பீளே, அது நியத்த கர்மா. அதிலிருந்து மாற்றுறதுக்கு வேறு வழியே இல்லை, அது ஏழாவது நாள் கடித்து தான் தீரும், போய்த்தான் தீரும், ஏன்னா ரிஷிகுமாரனுடைய சாபம். இதை போலவே எல்லா கர்மங்களும் கிடையாது. இப்போ நாம் வரோம் இல்லையோ, இப்போ நடுவில் திடீர்னு ஒருத்தருக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கிறதுன்னு வச்சுக்கோ, ஒருத்தர் கேட்கலாம், இன்னிக்கார்த்தால நான் எழுந்திருக்கிறச்சே மாலை ஏழு மணி அளவில் உபன்யாசத்தில் உட்கார்ந்திருக்கும் போது ஏதோ புழுதி கிளம்பி வந்தோ பூச்சி கிளம்பி வந்தோ என் மூக்கை தாக்கி இன்றைக்கு எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும் என்று எப்போது எழுதப்பட்டது? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி, ஏன்னா இதை வச்சுன்னு தான் எல்லார்த்தாலையும் நம்ம உருட்டிகிட்டு இருக்கோம். நித்தியம் லோகத்தில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதே இதே. இது நமக்கு என்ன சந்தேகம்னா, நான் பிறந்த அன்னைக்கு என் ஜாதகத்தில் இது எழுதப்பட்டிருக்குமா? எனக்கு நடக்கிற ஒரு ஒரு காரியமும் வாழ்நாள் முழுக்க என்ன நடக்க போகிறதோ மொத்தம் முதல்லையே எழுதப்பட்டுவிடுதாங்கிற சந்தேகம் வருது இல்லையோ? எழுதப்படவில்லை, நியத்த கர்மங்கள் மட்டும்தான் எழுதப்படும், மற்றதெல்லாம் அநியத்த கர்மம். நியத்த கர்மம்னா சாபமோ வரமோ, இது மட்டும்தான் நியத்த கர்மமாக இருக்குமே தவிர பகவான் குறுக்க ஒரு வரம் கொடுக்குறார் அது நடந்தே தீரும், இல்லை அருவர் ரிஷி சாபம் கொடுக்குறார் அது நடந்தே தீரும், மற்றவை எல்லாம் அப்போது அப்போது ஏற்படுபவை தான். லோகத்தில் மாறி மாறி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும், அதற்குள் இதுவும் ஒன்று. இதை ஒன்றும் பகவான் பார்த்து இப்படி நடக்கட்டும் அப்படி நடக்கட்டும்னு அவர் அனுப்பிச்சு விடுறதும் இல்லை பண்ணுறதும் இல்லை. பாப புண்ணியங்களான கர்மங்கள் நமக்கு பிறவியை கொடுத்துரும், அந்த பிறவிக்குள்ளே நாம் என்னென்ன அனுபவிக்கிறோங்கிறது பொருட்காட்சியில் தேர்ந்தெடுத்தாப்பில் தான். 250 ரூபா கொடுத்தா உள்ளே போகிறதுக்கு சீட்டு, கர்மங்களை பண்ணியிருந்தால் பிறக்கிறதுக்கு உடல், நேரம் அப்படியே வச்சுங்க. நாம் என்ன கர்மங்களை பண்ணியிருக்கோமோ உடனே ஒரு உடலை கொடுத்துரும், அத்தோடு அது மேலே முடிஞ்சு போச்சு.
உடலை எடுத்துன்னு வந்து பிறந்துட்டோமோ இல்லையோ, பிறந்த இடத்துல எந்த கேளிக்கை வேணால் நம்ம ஈடுபடலாம். அதில் நல்லதாக போனேன்னா நல்லதாக நடக்க போகிறது, தீயதாக போனேன்னா தீயதாக நடக்க போகிறது. இப்படியே கேளிக்கையில் ஈடுபடுறேன், எம் முடிவு தான், நல்லதை செய்கிறதோ தீயதை செய்கிறதோ. அதனால தான் கண்ணன் சொல்கிறார், உள்ளே வந்துட்ட இடத்துல முதல்ல எல்லாத்தையும் பொறுக்க பழகிக்கொள், ஏனெனில் உன் கர்மத்தினால இதெல்லாம் நடந்துட்டுருக்கல. இப்போ கர்மத்தினால பிறவி எடுத்தாய், பிறவி எடுத்த இடத்துலே நன்மை தீமை இன்பம் துன்பம் எல்லாம் வந்துட்டு தான் இருக்க போகிறது. இதை எப்படி உன்னால் தவிர்த்து கொள்ள முடியும்? இதில் நீ சரியாக இருந்தியானா உடம்பு வியாதி வராது இருக்கும், தர்மபுத்திரன் சொக்கட்டான் ஆடாது இருந்திருந்தான்னா ஆபத்து வராது இருந்திருக்கும், ஆடும்போதும் சொத்துக்களை வச்சுட்டு திரௌபதியை வைக்காமல் இருந்திருந்தான்னா ஒரு கட்டமுமே வராமல் இருந்திருக்கும். இத்தனை தப்பையும் பார் பண்ண சொன்னான், உடனே நமக்கு சந்தேகம் வரும். இல்லையே, பகவான் தானே ஹிருதயத்துக்குள்ளே உட்காந்து இதை போல சொக்கட்டான் ஆடுன்னு தூண்டினார். அதனால தானே சுவாமி அவர் கட்டப்பட்டார். இதுக்கு ஒத்து வரா மாதிரி கீதையில் ஸ்லோகம் இருக்குது, சர்வசாகம் ஹிருதி சந்நிவிஷ்டா மத்த ஸ்மிருதி ஜானம் அபோகனஞ்ச, அனைவருடைய ஹிருதய கமலத்துக்குள்ளு நான் தான் உட்காண்டு அவனுக்கு எதானு ஞாபகம் வந்ததுனாலும் என்ன தீனம், அவனுக்கு மறந்து போயிடுத்துனாலும் என்னாலே, அவன் எதையானு புதுசாக தெரிஞ்சின்றான்னாலும் என்னாலே, அனைத்துக்கும் நான் தான் காரணம். இதை வேற பகவான் தானே சொல்லிக்கிறார், அக்ஷத்தை அவரே எடுத்து தலையில் போட்டுக்கணுமா, இங்கே நடக்கிற ஒன்னொன்றுத்துக்கும் தானே காரணம்னு சொல்லிட்டார். ஆனால் அடியேனானா இத்தனை நாளை அவர் காரணம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டுருக்கேன், சுவாமி இது என்ன வேணும்னு அவருக்கு ஏதாவது பிரதிநிதியாக இங்கே வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கிறார், என்னத்துக்காக இப்போ பேசுகிறீங்க, அவர் சொன்னதுக்கு அர்த்தம் இருக்குது. அவர் வெறுமும் சொல்லிட்டு போயிடல, ராமானுஜர் தன்னுடைய கீதா பாஷ்யத்திலையும் வேதாந்த தேசிகன் தன்னுடைய தாத்பரிய சந்திரிக்கையிலையும் ரொம்ப ஆச்சரியமாக விளக்கியிருக்கா, ஹிருதயத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் செலுத்துறேங்கிறது உண்மை, ஏனெனில் நான் கொடுத்த சரீரம் இல்லாமல் உனக்கு ஞாபகம் எங்கே வரும், நான் கொடுத்த ஞானமோ அஞ்ஞானமோ இல்லாமல் மறதி எங்கே வரும், நான் கொடுத்த ஞானம் இல்லாத ஞாபகம் எங்கே வரும், ஆகையால் தான் நான் காரணம், நான் தனிச்சிறப்பான காரணமாவதே இல்லை, நான் பொதுப்படையான காரணமாகிறேன். ஒரு சுவாமி என் பொண்ணு கல்யாணத்துக்கு ரொம்ப உதவி பண்ணார், அவர் தான் பணமெல்லாம் கொடுத்தார், சத்திரம் பார்த்தார், ஓடி ஆடினார், என்னென்ன கஷ்ட நஷ்டங்களோ சமாளித்தார், ரொம்ப நன்னா கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டார், அவர் தான் இத்தனையும் எனக்கு கொடுத்துருக்கார். இப்போ அடுத்து கல்யாணத்தை எல்லாரும் விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வரா, சுவாமி பொண்ணு கல்யாணம்லாம் நன்னாச்சா அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ நான் என்ன சொல்லணும், இந்த சுவாமியால் தான் எல்லாம் நடந்திருக்கு, அவரை பார்த்து கை காமிச்சு எல்லாம் இவர் தான் கல்யாணம். அவர் கல்யாணம் இல்லை, அவர் பேர் வேறு என்னவோ, அவர் கல்யாணத்துக்கு உதவி பண்ணியிருக்கார் வாஸ்தவம் தான், ஆனால் சொல்கிறச்சே என்ன சொல்லுவோம், எல்லாம் அவரால் நடந்தது இல்லையோ, அவரே கல்யாணம். உடனே ஒருத்தர் கேட்டார், சுவாமி அப்போ உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலையான்னார். இல்லை இல்லை, கல்யாணம் என் பொண்ணுக்கு தான் பண்ணேன், இவர் உதவி இல்லாத நடக்காதுங்கிறதுக்காக சொன்னேன், இப்போ கொடுத்தனம் பண்ணுறது உங்கள் பொண்ணா இவரான்னார். இல்லை இல்லை, என் பொண்ணு தான் கொடுத்தனம் பண்ணுறா, பெற்றது நீரா அவரானார். இல்லை நான் தான் பெற்றேன், பின் என்னமோ ஆரம்பிக்கச்சே மொத்தம் இவர் தான் கல்யாணம் நீர், அவர் உதவினத்தினால் அப்படி சொன்னேன். மாத்திக்கிறமா, இதே போலத்தான் பகவான் நமக்குள்ளே உட்காண்டிருக்கிறது, அவர் சரீரத்தை கொடுத்துருக்கார், ஞானத்தை கொடுத்துருக்கார், உள்ளேயே அமர்ந்திருக்கிறார், நல்லது தீயது விவேகித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் கொடுத்துருக்கார். இதனால் எல்லாம் அவன் எல்லாம் அவன் சொல்லிட்டுருக்குமே தவிர, இல்லைன்னா நம்ம பண்ணுற தப்பெல்லாம் அவர் தலையில் ஏற்றிட மாட்டோமா, அதை பகவான் ஒரு நாள் செய்பவனே அல்லன், நமக்கு வேண்டியதை கொடுத்துட்டு தான் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். கொடுக்கப்பட்டதை வச்சிருந்து நாம தான் நன்னாக நடந்துக்கணும், நாம தான் தப்பாக நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஆகையால் ஏதேதோ இப்போ தர்மபுத்திரன்லாம் ரொம்ப கஷ்டப்படுறார், துரியோதனன் ஆனந்தமாக அரண்மனையில் இருக்காளே, இப்படி தான் லோகத்தில் நல்லார்களெல்லாம் துன்பப்படுவா, தீயார்கள்லாம் நன்னா இருப்பா, அதனால் இந்த தர்மத்தை பற்றின பிரச்சாரமோ கேட்குறதோ வேண் இப்படின்னு ஒரு பெரிய வதந்தி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு பாருங்க, அது மகா தப்பு, அதில் ஒரு துளி கூட உண்மை கிடையாதுங்கிறதுக்காக சொல்லிட்டுருக்கேன். நான் ஒழுங்காக முடிவெடுத்து ஒழுங்காக இருந்தேன்னா நல்லா இருக்க போகிறேன், நான் தப்பாக முடிவெடுத்து தப்பாக இருந்துட்டேன்னா தீயவனாகத்தான் தெரிய போகிறேன். இது இத்தனைக்கும் காரணம் பகவான் ஏன் சொல்கிறோம்னா, சரீரத்தை கொடுத்தபடியாலே. அவர் சரீரமே கொடுக்காமல் இருந்திருந்தா என்ன, அப்போ திருப்தியாக இருந்திருக்கலாமோண்ணா, கொடுக்காட்டா நான் என்னென்னைக்குமே மோட்சமே போக முடியாது. சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத, சரீரம் ஆத்தியங்கலு தர்ம சாதனம்னு சொல்லுவா, தர்மத்தை செய்கிறதுக்கு சாதனமே இந்த உடல் தான், இல்லைன்னா எப்படி தானம் பண்ண முடியுமா, தர்மம் பண்ண முடியுமா, குளம் வெட்ட முடியுமா, யாருக்கான வஸ்திரம் கொடுக்க முடியுமா, அன்னதானம் கொடுக்க முடியுமா, உடம்பு இருந்தால் தான் இத்தனை பண்ண முடியும். இந்த நல்ல காரியங்களுக்காக பகவான் சரீரத்தை கொடுக்குறார், ஆனால் நான் அதை தீய காரியத்துக்கு பயன்படுத்திடுறேன். இப்போ திரௌபதிக்கு தர்மபுத்திரன் பேரில் இத்தனை கோபம் ஏன் வந்தது, நேற்றுக்கு சுருக்கமாக அதை பற்றி சொன்னோம் இல்லையோ, நேராக அர்ஜுன நடத்துல போய் பேசுகிறா, பீமசேன நடத்துல போய் பேசுகிறா, பேசி பேசி எல்லாம் திக்கு, உங்கள் அண்ணா இப்படி ஆடினால் தான் இந்த பாடு, எங்கேயான் நான் போய் இன்னூத்திக்கு வேலைக்காரியாக இருப்பேனா, இவர் தான் இப்படி வச்சு ஆடுவரா, இவரை கணவனாக அடைந்த நாள்லேருந்து இப்படித்தான் நான் துக்கப்பட்டுருக்கேன் என்று நேராக அவரை தூற்றுகிறாளோ இல்லையே திரௌபதி. நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, எல்லாம் பகவான் செயல் தானே,
எதுக்கு திரௌபதி கூட இது தெரியாதா? அவள் எதுக்கு தர்மபுத்திரன் தூற்றாரான்னு இது பகவான் செயலே அல்ல. இது ஒன்னொன்று தர்மபுத்திரன் தனக்காக தேடிக்கொண்ட செயல். ஒருத்தர் இடத்துல நிறைய நன்மகள் நற்பண்புகள் இருக்கும், சில வேண்டத்தகாத பண்புகளும் இருக்கும். நற்பண்புகள்னால நிறைய சுகத்தை அவர் அனுபவிப்பார், வேண்டத்தகாத பண்புகள்னால சில துக்கங்கள் வந்துதான் சேரும். பிரயச்ச பிரயச்ச.